ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்த்திஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். புதுச்சேரி கட்டிட தொழிலாளர்களுக்கு 5,000 ரூபாய் தீபாவளி பரிசு, முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு புயலாக உருமாற்றம், புதுச்சேரி துறைமுகத்தில் 2 புயல் கூண்டு ஏற்றம். பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், 100 மேற்பட்ட PRPC ஒப்பந்த ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். அரசியல் தலையீடு இல்லாமல் நேரடியாக பொதுமக்களுக்கு அரிசி சர்க்கரை வழங்க வேண்டும், அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். தனம் சேல் சென்டர் தீபாவளி மெகா சேல் ஆரம்பம். பட்டர்ஃபிளை எலக்ட்ரான் மிக்சர் கிரைண்டர் வாங்கினால் ₹3,447 மதிப்புள்ள 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். தனம் சேல் சென்டர், கொசக்கடை வீதி, காமராஜ் சாலை, புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கட்டிட தொழிலாளர்களுக்கு தீபாவளி பரிசு தொகையாக 5,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி கட்டிட தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி பரிசாக 5,000 ரூபாயும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 1,500 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் வடிசாராய ஆலை லாபத்தில் இயங்கி வருவதாகவும், 2017 முதல் 2021 வரை 4 லாப ஈவு தொகையாக 1,45,00,000 ரூபாய் வழங்கியுள்ளது, அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி சர்க்கரை வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டுள்ளன, 30 மட்டுமே திறக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். அந்த பகுதிகளில் அங்கன்வாடிகள், பள்ளிகளில் இலவச அரிசியை பொதுமக்கள் சிரமமின்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்த அவர், கான்பெட் நிறுவனம் மூலம் தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரி மக்களுக்கு மானிய விலையில் 10 வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் 1,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை ரேஷன் கார்டுகளை காட்டி, தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விற்பனை மையத்தில் 500 ரூபாய் மானிய விலையில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்த அவர், விரைவில் அந்த 10 பற்றிய விவரம் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் அடுத்து நம்முடைய தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கட்டுமான சங்கத்தின் மூலமாக கட்டிட தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி ஊக்கத்தொகையாக, பரிசு தொகையாக 5,000 ரூபாய் வழங்கப்படும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ₹1,500 வழங்கப்படும். அதாவது நம்முடைய அரசு அறிவித்தபடி தீபாவளிக்கான 2 சர்க்கரை மற்றும் 10 அரிசியை இப்பொழுது நம்முடைய நியாயவிலைக் கடைகள் மூலமாக வழங்கி வருகின்றது. பெரும்பாலான நியாயவிலைக் கடைகள் திறக்கப்பட்டு அதன் மூலமாக அரிசி சர்க்கரை விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. 30 இன்னும் திறக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடி மற்றும் பள்ளிகள் மூலமாக அந்த இலவச சர்க்கரை அரிசி வழங்கப்படும். அதனால் எந்தவித குழப்பமும் இல்லாமல் மக்கள் தன்னுடைய குடும்ப உணவு பங்கீட்டு அட்டையின் மூலமாக அந்த இலவச அரிசி மற்றும் சர்க்கரையை பெற்றுக்கொள்ளலாம். சுமார் 10 500 ரூபாய்க்கு மானிய விலையில் கொடுக்கப்படும். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறியுள்ளதால் புதுச்சேரி துறைமுகத்தில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பருவமழை காலம் துவங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று டானா புயலாக வலுவடைந்து அக்டோபர் 24 வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒடிசா, மேற்கு வங்காள கடற்கரை பகுதியை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகிற 27 வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்ததை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி PRPC ஒப்பந்த ஊழியர்கள் 100 மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2015 பணியில் அமர்த்தப்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துநர்கள் கூட்டுக்குழு சார்பில் பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கடந்த 2015 முதல் பணியாற்றி வரும் 276 ஓட்டுநர் மற்றும் நடத்துநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு சங்க தலைவர் சங்கர் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, செயலாளர் குணசேகரன், நிர்வாகிகள் துரைராஜ், ரகுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் தங்களின் கோரிக்கை மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகிற 28 முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். நான் பிஆர்டிசியில் நடத்துனராக பணி செய்கிறேன். என் பெயர் சங்கர். நான் கடந்த 10 காலமாக நடத்துனராக பணி செய்கிறேன். இதுவரை நிர்வாகம் எங்களுக்கு, நாங்கள் பலமுறை பல கட்ட போராட்டங்கள் செய்து நிர்வாகம் எங்களுக்கு இதுவரைக்கும் பணி நிரந்தரம் சம்பந்தமாக எதையும் செய்தி சாய்க்கவில்லை. ஆகையால் சென்ற 16 பணிமனை வாயிலில் வாயிற்கூட்டம் நடத்தினோம். அதுக்கும் நிர்வாகம் செய்தி சாய்க்கவில்லை. அதைத் தொடர்ந்து இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கும் இந்த நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் அனைத்து தொழிலாளர்களையும் கூட்டி மிக பெரிவாரியான பெருந்திரளாக கூட்டி வேலை நிறுத்த போராட்டத்தை செய்வோம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல் தலையீடு இல்லாமல் பொதுமக்களுக்கு அரிசி சர்க்கரை வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் கடந்த 8 பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படாமல் அதற்கு பதிலாக வங்கியில் பணமாக செலுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் அதிமுகவின் பல்வேறு போராட்டம் மற்றும் தொடர்ந்து பணியில் இருந்த பல்வேறு ஆளுநர்களிடம் அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனால் அதிமுகவின் கோரிக்கை ஏற்று தற்போது பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் தரமான இலவச அரிசி வழங்க ஏற்பாடு செய்துள்ள துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கும் அதிமுக சார்பில் வாழ்த்துக்களும் முதலமைச்சருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் உடனடியாக திறப்பதில் உள்ள சிரமத்தை மனதில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படும் அங்கன்வாடிகளை அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் அதிகாரிகள் நேரடியாக பொதுமக்களுக்கு அரிசியும் சர்க்கையும் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரசு ஊழியர் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு தீபாவளிக்கு முன்பாகவே போனஸ் வழங்க முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பல்வேறு தொழில்களை குறிப்பிட்டு கடந்த 3 முன்பு குறைந்தபட்ச ஊதியத்தை அரசு அறிவித்திருந்தது. அந்த அறிவிப்பின்படி குறைந்தபட்ச ஊதியத்தை பெறக்கூடிய அத்தனை தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் போனஸை அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அட்டவணை இனத்து மக்கள் தங்களது உரிமைகளை பெறும் விஷயத்தில் ஆளும் அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். கைலாசநாதன் அவர்கள் பதவியேற்ற இந்த குறுகிய காலத்திலேயே பிரதமரிடம் நேரடியாக பேசி புதுச்சேரி மாநில மக்களின் அடித்தட்டு மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அரிசி வழங்க பணத்திற்கு பதிலாக அரிசி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய அதிமுக சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள், ஊழல்கள், லஞ்ச லாவண்யங்கள், பயமின்றி ஏதோ வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிட்டு வந்து இந்த ஆட்சியில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக சிலருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. அதிலையும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவரிடம் வழங்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையில் உரிய விசாரணைக்கு அவர் உத்தரவிட வேண்டும். இந்த வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு சகோதரர், பேர் வந்து ரவிக்குமார், அவர் இந்த உள்ளாட்சி துறையில் டேட்டா என்டர் ஆப்ரேட்டராக பணி செஞ்சிருக்கிறார். எஃப்ஐஆர் நம்பர் RCO 32 20 24
AW014. இது வந்து சிபிஐனுடைய எஃப்ஐஆர் கார்டு. இதில் வந்து அவர் வந்து தன்னுடைய சம்பளம், தன்னுடைய மற்ற தொழில்களுடைய வருமானம் இதையெல்லாம் தாண்டி ஒரு 106.73% சொத்து அதிகமாக சேர்த்ததா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் வந்து யாரத்தாக வந்து 3,38,40,000 ரூபாய்க்கு சொத்து சேர்த்துக்கிறாரு. அவருடைய அந்த வருமானத்தினுடைய சோர்ஸ் வந்து 1,63,69,000 ரூபாய். புதுச்சேரியில் 1 முதல் 5 வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் நிறுவனம் மூலம் நடைபெறவுள்ள ஆங்கில மொழி திறமை பயிற்சி வகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5 வரையிலான மாணவர்களின் ஆங்கில மொழி திறமையை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முயற்சியால் திஷா பவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பின் மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஊடாடும் நேரடி பயிற்சி வகுப்புகள் நடத்த திட்டமிட்டப்பட்டது. இந்த திட்டம் 97 லட்சம் ரூபாய் செலவில் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியின் நிதி பங்களிப்பின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, திஷா அமைப்பின் மேலாண் பொறுப்பாட்சியர் கோமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்புகள் 6 மாத காலத்திற்கு நடைபெறும் என்றும் இதில் ஆசிரியர்களுக்கு நேரடி பயிற்சிகள் நடத்தப்படுவதுடன் மாணவர்களுக்கு கையேடுகள் மற்றும் பயிற்சிப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் உள்ள 205 அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வரை சுமார் 17,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் மின்துறை சார்பில் வெட்டப்பட்ட மரக்கிளைகள் அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளது பொதுமக்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. பருவமழை காலம் துவங்கியுள்ளதையொட்டி மழைக்காலத்தில் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மழைக்காலங்களில் ஏற்படும் மின்தடையை தவிர்க்கும் விதமாக மழைக்காலத்தில் மரங்கள் மின்கம்பங்களில் சாய்ந்து மின்தடை ஏற்படுத்துவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகள் உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்களில் படர்ந்துள்ள சாலையோர மரங்களின் கிளைகளை மின்துறை ஊழியர்கள் வெட்டி அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் வெட்டப்பட்ட மரங்களின் கிளைகள் சாலைகளிலேயே விடப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே மின்துறை சார்பில் வெட்டப்பட்ட மரத்தின் கிளைகளை நகராட்சி சார்பில் அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி ஆரியபாளையத்தில் இயங்கி வரும் சாராய வடிசாலையின் 4 ஆண்டு லாப ஈவுத்தொகைக்கான காசோலையை அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். புதுச்சேரி சாராய வடிசாலை ஆரியபாளையம் வில்லியனூர் நிறுவனத்தின் சார்பாக 2017 முதல் 2021 வரை 4 ஆண்டு காலங்களில் லாப பங்கில் ஈவுத்தொகையாக 1,45,66,139 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சாராய வடிசாலை மேலாண் இயக்குநர் சத்யமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். விழுப்புரம் புதுச்சேரி வழியாக செல்லும் பேருந்துகளில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலை திட்டத்தில் விழுப்புரம் புதுச்சேரி சாலை பணிகள் முதல்கட்டமாக முடிந்த நிலையில் இந்நிலையில் கட்டுமான பணிக்காக கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் கடந்த பிப்ரவரி 21 முதல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன. விழுப்புரம் வழியாக செல்லும் வாகனங்கள் சின்னபாபு சமுத்திரம் பெரம்பை சாலை வழியாகவும், புதுச்சேரி வழியாக வாகனங்கள் அரியூர் கீழூர் வழியாகவும் திருப்பிவிடப்பட்டு தலா 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் சென்றன. மாற்று வழிகள் குறுகிய சாலை என்பதால் கூடுதல் எரிபொருள் செலவும் காலதாமதமும் ஏற்பட்டது. இதனால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் 27 ரூபாயாக இருந்த பயண கட்டணம் 32 ரூபாயாக உயர்த்தி வசூலிக்கப்பட்டது. இந்நிலையில் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலத்தில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி செல்லும் சாலையில் பணிகள் முடிந்து போக்குவரத்திற்காக கடந்த 20 தேதி திறந்துவிடப்பட்டது. அதனால் தொலைவு குறைந்தும் 30 நிமிட பயண நேரமும் மிச்சமாகியுள்ளது. ஆனாலும் இதுவரை அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் உயர்த்திய கட்டணம் குறைக்கப்படாமல் உள்ளது.
இதற்கு காரணம் மீண்டும் சாலை பணிக்காக மேம்பாலம் மூடப்பட்டால் அப்போது கட்டணத்தை உயர்த்த முடியாது என்றும், தற்போதைய புதிய சாலையில் டோல்கேட் கட்டணம் வருவதால் உயர்த்திய கட்டணம் குறைக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விலைவாசி உயர்வில் தவித்து வரும் பொதுமக்களிடம் விதி மீறி பேருந்து கட்டணத்தை உயர்த்தி வசூலிப்பதை தடுக்க இரு மாநில அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் ஒரு கிராம் 7,340 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,090 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.